ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு இந்தோனேஷிய பயங்கரமான பேய்படம். இந்த பேய்படம் ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஹாரர் த்ரில்லர் மூவியான குயாங். இந்த படத்துல வர ட்விஸ்ட் மரண மாசா இருக்கும். படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சும்மா மிரட்டி எடுத்திருக்காங்க. சோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. படத்தோட உள்ளேனர் என்னன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு குக் கிராமத்துக்கு டீச்சரா வேலைக்கு போறாங்க. ஹஸ்பண்ட்க்கு சிவில் சர்வன்ங்கிறதுனால டீச்சர் வேலை கிடைச்சிருக்கு. சோ ஒய்ஃபையும் கூட்டிட்டு போறாரு. அந்த இடத்துல அவங்களுக்கு என்னவெல்லாம் நடந்துச்சு, அங்க என்ன அவங்க உயிரோட தப்பிச்சு வெளியில வந்தாங்களா இல்லையாங்கறத அந்த கதையோட ஒன்லைனா. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வீட்டை பூட்டிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வெளியில உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள பிக்கப் பண்ண ஒரு வண்டியும் வருதுங்க. ஒய்ஃப் மறைச்ச மாதிரியே இருக்கா, ஹஸ்பண்ட் கிட்ட சரியா பேசல, அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிருப்பார் போல இருக்கு. அவர் எது பேச வந்தாலும் என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. ஒய்ஃபோட பேரு ஸ்ரீ, ஹஸ்பண்டோட பேர் பீமோ. மண்ணிலேருந்து கிளீனர் மாதிரி ஒருத்தன் வரான். சார், இதுதான் உங்க பேக்கேஜா, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வண்டியில ஏறினோன்னு, இவர் பேர் தான் ஜோவான், புது டிரைவர், நல்லா டிரைவ் பண்ணுவாரு, நீங்க சொன்ன ஊருக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வண்டியில ஏறி உட்காந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீயோ தூங்கிடுறா. அந்த சமயத்துல பீமா முழிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருப்பான். அந்த சமயத்துல டிரைவர், சார் இதுக்கு முன்னாடி முராதப்பாக்கு போயிருக்கீங்களா, அந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்காம டீச்சர் வேலைக்கு போறீங்க போல இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே, ஏன் அந்த ஊர்ல என்ன அப்படின்னு பீமா கேட்டோன்னு, சார் அந்த ஊரு கொஞ்சம் மிஸ்டீரியஸான ஊரு, அந்த ஊர்ல நிறைய மரணங்கள் ஏற்பட்டிருக்கு, ஒரு வெள்ளம் வந்ததுனால நிறைய குழந்தைகள் ஊர்ல பாதி பேர் இறந்து போயிட்டதா நான் கேள்விப்பட்டிருக்கேன், கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னு, அதனால என்ன ஆயிட போகுது, ஒரு ஆக்சிடென்ட்னால நிறைய பேர் இறந்துருக்காங்க, அதுல எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்ற மாதிரி பீமோ சொல்ல, சரிங்க சார் நீங்க தூங்குங்க, நம்ம இனிமே காட்டு வழி பாதையில போக போறோம் அப்படின்னு சொன்னோன்னா, அவனும் தூங்க ஆரம்பிக்கிறான். வண்டி நேரா போகாம ஒரு காட்டு வழி பாதையில போயிட்டு இருக்குங்க. அந்த வழியில போகும் போதே ஆரம்பத்துல ஒரு சுடுகாடு இருக்கு, வண்டி கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கும். அந்த சமயத்துல பீமா இப்ப தூங்கிட்டு இருக்கா, பட் ஸ்ரீயோ முழிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு ஏதோ ஒண்ணு நெருப்பு மாதிரி டக்குன்னு பறந்து போற மாதிரி இருக்கு. என்ன பறந்து போச்சு அப்படின்ட்டு சுத்தி முத்தியும் பாக்குறா. கொஞ்ச நேரத்துல பார்த்தா பீமா நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கான்ல, அவன் பக்கத்துல இருக்க கார் கண்ணாடி கிட்ட ஏதோ ஒரு உருவம் அப்படியே வந்து முறைச்சு நம்ம ஹீரோயினியை பார்க்க அவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஒண்ணும் புரியாதவ பயந்தபடி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. டிரைவர் முழிச்சிட்டு இருக்கான், மத்தபடி ஸ்ரீ முழிச்சிட்டு இருக்கா, அவ்வளவுதான். மத்த ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல திரும்ப அந்த உருவம் இவன் பக்கத்துல வந்து அப்படியே அந்த கண்ணாடியில ரெட் லைட் அப்படியே பிளாஷ் ஆக இவளும் பொறுமையா திரும்பி பாக்குறான். இவ பாக்குறத பாத்துட்டு தலை மாதிரி ஒண்ணு பறந்து வருவங்க, அது அப்படியே பறந்து போயிடுது. உடனே டக்குன்னு பீமாவை எழுப்பி, நான் ஒரு தலை மாதிரி ஏதோ ஒண்ணு பார்த்தேன், அது பறந்து வந்துச்சு, நம்மள சுத்தி சுத்தி வந்து நம்மள பாத்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே, என்ன உளர்ற, நீ தூக்கத்துல ஏதாவது கனவு கண்டிருப்ப அப்படின்னு அவன் சொன்னோன்ன, முன்னாடி ஒருத்தன் அசிஸ்டன்ட் மாதிரி வந்தான் இல்லையா, அவனோட பேர் டாரோ, டாரோ நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் அதனால பாக்கல அப்படின்னு சொல்லிடுறான். டிரைவரும் நான் டிரைவ் பண்றதுனால அதுலதான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், எதையும் பாக்கல அப்படின்னுறான். சரி, இன்னும் வண்டி போயிட்டே இருக்குங்க. கொஞ்ச நேரத்துல அவளுக்கு வாமிட் வர மாதிரி இருந்ததுனால வண்டி ஒரு ஓரமா நிறுத்திட்டு வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறா. அந்த சமயத்துல பீமாவும் வந்து தண்ணி எல்லாம் கொடுத்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அவங்க எந்த இடத்துல நிக்கிறாங்களோ அதுக்கு பக்கத்துல காடு மாதிரி இருக்கு, அந்த காட்டுல ஏதோ அசைற மாதிரி இருக்கு. பீமாவும் பாக்குறான், டக்குன்னு பயந்து போனவன் டாரோவையும் டிரைவரையும் கூப்பிட்ட உடனே அவங்களும் ஹெல்ப்புக்கு கீழே இறங்கி வராங்க. என்ன ஏதுன்னு வந்து பார்த்தா ஒரு சவப்பட்டி காட்டுக்குள்ள இருந்து வெளியில அப்படியே நீட்டிக்கிட்டு இருக்கு. திடீர்னு அது மூவ் பண்ணி இவங்க காரை நோக்கி வருமா, அவ்வளவுதான், எல்லாரும் விழுந்தடிச்சு கார்ல ஏறிக்கிறாங்க. அந்த சமயத்துல கார் ஸ்டார்ட் ஆகல, எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க முட்டை இதெல்லாம் சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க இல்லையா, அதை எடுத்து தூக்கி போடுங்க அப்படின்னு சொன்னோட டக்குன்னு பீமா அவங்க கொண்டு வந்து அந்த முட்டை அந்த சாப்பாடு எல்லாம் கொடுத்த உடனே டிரைவர் அதை தூக்கி போட்டுறான். வண்டியும் ஸ்டார்ட் ஆயிடுது, அவங்க மூவ் பண்ணி போயிட்டாங்க. அந்த சவப்பட்டி நவுந்து வந்தது இல்லைங்களா, அது ஓபன் ஆகி அதுல இருந்து ஒரு கை வெளியில வரும். இந்த இடத்துல குயாங்னு டைட்டில போட்டு இந்த படத்தையே ஆரம்பிக்கிறாங்க. கார்ல ஏறினவங்க கிட்ட டிரைவரும், இங்க பாருங்க இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, இது மாதிரி இங்க நிறைய சவப்பட்டிகள் இருக்கும், அது புதைக்கப்படாம அப்படியே காட்டுக்குள்ள விடப்பட்டிருக்கும், சிலது மரங்கள்ல கட்டப்பட்டிருக்கும், அதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, ஒருவேளை அந்த சவப்பட்டியில கட்டிருக்க கயிறுகள் அருந்து அதுகள் நவுந்து வந்திருக்கும் அப்படின்னு டிரைவர் சொன்னோன்னு, ஸ்ரீ டக்குன்னு எதுக்காக எதையுமே புதைக்காம வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னு, சில பேர் அதை மாந்திரிகத்துக்கு யூஸ் பண்றதா கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி டிரைவர் சொன்னோன்னு, இவங்களுக்கும் ஒன்னும் புரியல, குழம்பி போய் அப்படியே உட்காந்துட்டு டிராவல் பண்றாங்க. இவங்களும் அந்த ஊருக்கு போயிடுறாங்க. ஊருக்கு போன உடனே இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்ததுனால ஒரு டீ கடை மாதிரி இருக்கும், அவங்க உட்காந்து ஆளுக்கு ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடறதுக்கு ரெடியாறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சாப்பிட மறுக்கிறா. டக்குன்னு டாரோ, இங்க பாருங்க நல்லா சாப்பிடுங்க, இதுக்கப்புறம் நீங்க படகுல ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு அப்படின்னு டாரோ சொல்ல, அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும் வெளியில வந்து நின்னு பேசிட்டு இருக்காங்க. அவன் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கா, இவளோ இவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல பார்த்தா ரெண்டு பேர் அந்த இடத்துக்கு பீமா பீமான்னு கூட்டிட்டு ஓடி வராங்க. அதுல ஒருத்தவனோட பேர் டீகன், இன்னொருத்தவனோட பேர் ஆம்பர். டீகன்ங்கிறவன் இவன் போற ஊருக்கு ஸ்கூல் டீச்சரா இருக்கான். ஆல்ரெடி அங்க
ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால பீமா வரது நல்லா தெரியும் போல இருக்கு. சோ இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. அவன் பக்கத்துல இருக்கவனோட பேரு ஆம்பாக். அவன் தான் அந்த ஊரோட செக்ரட்டரி. அங்க ரெண்டு பேரும் இவங்களை வெல்கம் பண்ணி ஒரு போட்ல ஏத்தி விட்டுறாங்க. இவங்க கூட போறது யாருன்னா ஆம்பாக் மட்டும் தான். தீகன் வரலன்னுறான். ஏன் என்னன்னு கேட்டதுக்கு நான் இங்க இருக்கிற ஸ்கூல்ல இப்ப டீச்சிங் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க போங்க நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களை போட்ல ஏத்தி அனுப்பி வச்சோம்னா இவங்களும் போட்ல போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் படகுல ஏறினதுக்கு அப்புறம் டைகனும் அவங்க கூட நிக்கிற அந்த டிரைவரும் அசிஸ்டன்டும் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட வழியில ஏதாவது அசம்பாவிதத்தை சந்திச்சிங்களா அப்படின்னு கேக்க, ஆமா வர வழியில தலை பறந்து வந்துச்சுன்னு அவங்க சொன்னாங்க. அது குயாங்கா இருக்கும் அப்படின்னு டைகன் சொன்னோன்னு அதுக்கப்புறம் ஒரு சவப்பட்டி நகர்ந்து வந்துச்சு, இது ரெண்டுத்தையும் இவங்க சந்திச்சாங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அப்படியா, இவங்க இதை மட்டுமே சந்திச்சாங்க இன்னும் நிறைய பாக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சஸ்பீஷியஸா டைகன் சொல்லும் போது அவன் மூஞ்சே மாறுது. போட் ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கு, அழகான இடம், போற வழியில ஸ்ட்ரீ அந்த வியூ எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. பட் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க அந்த ஊர் செக்ரட்டரி இருக்கா இல்லைங்களா, அவன் முறைச்சு முறைச்சு பாத்துட்டு வர பீமா அதை நோட் பண்ணிடுறான். டக்குனு ஸ்ரீயை அணைச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு, இந்த ஊர் அழகா இருக்கு இல்லையா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, நமக்கு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்க அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலான்ற மாதிரி பேசிக்கிட்டே போறாங்க. படகும் போய் ஒரு இடத்துல நின்றுடுது. அந்த இடத்துக்கு மேல இவங்க படகு விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் அந்த ஊர் செக்ரட்டரி பெட்டியெல்லாம் எடுத்து வைக்கிறான். அப்போ அந்த படகோட்டி இருக்கான் இல்லைங்களா, அவன் அந்த ஆத்துல கிடக்குற தண்ணியை எடுத்து இவங்க உட்கார்ந்த இடத்த கழுவி விடுற மாதிரி விடுறான். அதை ஸ்ரீயும் கவனிச்ச மாதிரி போயிட்டு இருக்கா. ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த சமயத்துல செக்ரட்டரி திரும்பி இவங்களை பார்த்து, நான் அவசரமா உங்களை இங்கேயே விட்டுட்டு போறேன், எனக்கு ஒரு வேலை இருக்கு அதனால நான் போறேன் அப்படின்ட்டு இவங்களோட பதில கூட எதிர்பார்க்காம அவங்க கிளம்பி போயிடுற. இவங்களும் நேரா ஊரை பார்க்க போறாங்க. காட்டு வழி பாதை சரியான வழி கூட கிடையாது. போற வழியில பயங்கரமான காட்டு மரங்களும் புதர்களும் இருக்குது. அப்படி இவங்க கொஞ்ச தூரம் போயிருப்பாங்க, அப்ப பாத்தீங்கன்னா டிரைவர் சொன்ன மாதிரியே சவப்பெட்டிகள் எல்லாமே புதைக்கப்படாம அப்படியே மரத்துல கட்டி கட்டி தொங்க விடப்பட்டிருக்கும். ஒரு வழியா இவங்க ஊருக்குள்ள வந்துடுறாங்க. இந்த இடத்துல ஒரு வயசான அம்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்டக்கு போயிட்டு, இந்த ஊர்ல ஸ்கூல் எங்கம்மா இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே, அவங்க வாயில ஏதோ சாப்பிட்டு இருக்காங்க போல இருக்கு, அதை டக்குன்னு துப்ப ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுருது. அந்த சமயத்துல ஒருத்தன் குச்சி எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வரான். என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு இவங்கள பாத்து கேட்ட உடனே, நாங்க ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னு, ஸ்கூலா, அதோ தெரிந்து பாருங்க ஒரு வயல், அதை கிராஸ் பண்ணி போனீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்கும், அதான் நீங்க தேடி வந்த ஸ்கூல், புது டீச்சரோ அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இந்த ஸ்கூல் கிட்ட போயிடுறாங்க. ஸ்கூல் கிட்ட போன உடனே அங்க ஒருத்த சென்னல் வழியா தலையை மட்டும் எட்டி பார்த்து, வாங்க வாங்க இங்க வாங்க, உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு குடுகுடுன்னு இவங்க ரெண்டு பேருக்கிட்ட ஓடி வந்து, உங்களை இந்த ஊருக்கு வெல்கம் பண்றேன், நீங்க நானு எல்லாரும் சேர்ந்துதான் இந்த ஸ்கூல நல்ல நிலைமை கொண்டு வர போறோம். பை தி வே, நான் இந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர், இன்னைக்கு ஸ்கூல் இல்ல, நீங்க இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிறதுனால இந்த அவ கொஞ்சம் அவகோடா அப்படின்னு ஸ்ரீ கையில கொடுத்த உடனே அவளும் அதை தேங்க்யூ சொல்லிட்டு வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம், வாங்க உங்களுக்கு ஒரு அழகான வீட்டை காட்டுறேன் அப்படின்ட்டு, அந்த ஸ்கூல் பக்கத்திலே கொஞ்சம் வீடுகள்லாம் இருக்கு, அதுல இந்த பாருங்க நடுவுல இருக்கு பாத்தீங்களா, இந்த வீடு காலியா இருக்கு, சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு பூட்டை திறந்து கதவை திறந்து உள்ள காட்டுறான். காட்டின ஹெட் மாஸ்டரும், இந்த வீடு ரொம்ப ரொமான்டிக்கான வீடு, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் வெக்க வெக்கமா வருது. சரின்னு எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அந்த சமயத்துல ஹெட் மாஸ்டர் அந்த ஸ்கூலை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய காட்டு வெள்ளம் வந்ததுனால நிறைய குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க. இப்ப அந்த ஸ்கூல்ல படிக்கிறது ஒன்லி 7 பேர் தான். 3rd ஸ்டாண்டர்டும் 5th ஸ்டாண்டர்டும் மட்டும் தான் இருக்கு. சோ நம்ம இதை செப்பரேட் பண்ணி கிளாஸஸ் எடுக்கணும், நல்லா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், இந்த குழந்தைங்களுக்கு கல்வி இல்லாம போக கூடாது இல்லையா அதனால அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. பிளட் வந்ததுக்கு அப்புறம் பிளட் டிசீஸ் வந்துச்சு, நிறைய பேர் அதுல இறந்து போயிட்டாங்க. யங் கப்பிள்ஸ் எல்லாம் இந்த ஊரை விட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன விஷயம்னா, பீமா வேலைக்கு வந்துருவாரு, அவரு டீச்சிங் வேலை பார்க்கும் போது நீ வீட்டுல சும்மாவா இருப்ப, நீயும் ஏன் ஸ்கூலுக்கு வரக்கூடாது அப்படின்னு ஸ்ரீய பார்த்து கேட்டோன்னு அவளும் தயங்கி தயங்கி, பரவாயில்ல நான் வீட்டுலயே இருக்கேன் அப்படிங்கிறா. கொஞ்சம் யோசிச்சு பாருமா, இந்த ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல முறையில கல்வி கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம், சோ நீயும் டீச்சிங் வேலைக்கு வந்தீங்கன்னா நான் மேல இடத்துல சொல்லி உனக்கு வேலை வாங்கி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவளும் ஒத்துக்கிறான். அந்த சமயத்துல, எங்களுக்காக சாப்பாடு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ மறந்துட்டேனே ஒரு விஷயம், இந்த ஊர்ல ஒரு பழக்கம் இருக்குப்பா, சாப்பிடறதுக்கு முன்னாடியோ இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறமாவோ நீங்க கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு போய் நான் செய்யற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தூவி விடுறோம். அதை பார்த்த உடனே உங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துருது. நீங்க இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, இப்ப சாப்பாடு எங்க இருந்து வருது, நேச்சர்ல இருந்து வருது, அந்த நேச்சருக்கு நம்ம திரும்ப கொடுக்கணும் இல்லையா, இது ஒரு நன்றி கடன் மாதிரி இந்த ஊர்ல இருக்கவங்க செய்வாங்க, நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. கிளம்பினதுக்கு அப்புறம் பீமா பின்னாடியே வந்து, திரும்பவும் நீங்க எனக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, 3 நாளைக்கு ஒரு தடவைதான் இங்க படகு வரும், அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுக்காக தான் உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன். 3 நாளைக்கு அப்புறம் நீங்க அந்த படகுல ஏறி பக்கத்துல இருக்க டவுனுக்கு போய் அங்க எல்லா பொருளும் ப்ரொவிஷன் அது எதுன்னு வாங்கிட்டு நீங்க யார் யாருக்கு போன் பேசணுமோ பேசலாம், ஏன்னா இங்க தவறு இருக்காது அப்படின்னு சொன்ன இந்த பக்கம் காட்டுறாங்க. ஸ்ரீ இங்க சாப்பிட்ட பாத்திரத்தை எல்லாம் விளக்கிட்டு இருப்பா. அந்த சமயத்துல ஏதோ டக்குன்னு சத்தம் கேக்குது. ஒரு அவகோடோ ஹெட் மாஸ்டர் கொடுத்தாரு இல்லையா, அது கீழே விழுக, என்னது இது அவகோடோ விழுந்துருச்சு அப்படின்ட்டு எடுத்து வைக்கலான்னு போனா, போற வழியில ஒரு ஜன்னல் இருக்கும், அந்த ஜன்னல் கிட்ட யாரும் நிக்கிற மாதிரி
மாதிரி இருக்கு. இவளுக்கு அது ஃபீல் ஆகுது, பட் அவ திரும்பி பார்க்கல. இவ அந்த அவகோடவை எடுத்து வச்சுட்டு திரும்பவும் எழுந்து நிப்பாங்க. அந்த உருவம் டக்குனு காணா போய் அப்படியே பக்கத்துல வந்து நிக்கும். அந்த ஜன்னல் பக்கத்துல நிக்கும் போது அவளுக்கு இன்னும் தூக்கி வாரி போடுது. அவளுக்கு திரும்பி பார்க்க தைரியம் இல்லாம அந்த ஜன்னல கிராஸ் பண்ணி போயிடுறா. அந்த சமயத்துல வெளியில பேசிட்டு இருந்த பீமாவோ ஹெட் மாஸ்டர் கிட்ட, சார் நான் உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன், நான் வர வழியில ஒரு வயசான கப்பிள்ஸ பார்த்தேன், அதுல அந்த வயசானவர் ஸ்ரீக்கு ஏதோ கொடுத்து குடிக்க சொன்னாரு, அந்த சமயத்துல அந்த வயசானம்மா அந்த இடத்துக்கு வந்த உடனே எங்களுக்கு அவங்களை பார்த்து பயமாயிடுச்சு, டக்குன்னு கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, அவங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க தான், வயசானவங்க தான், பட் அவங்க கொஞ்சம் பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களோட பேர் தம்பி நாய், அந்த அம்மாவோட பேர் ப்ளூ. இன்ஃபேக்ட் இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே அவங்கள ஒதுக்கி வச்சுட்டாங்க. எதனாலனா இந்த ஊருக்கு வெள்ளம் வந்து கொத்து கொத்த நிறைய மக்கள் இறந்தாங்க இல்லையா, இவங்க பண்ற அந்த மாந்திரிகத்தாலதான் அப்படி ஒரு வெள்ளம் வந்துச்சு, அப்படி ஒரு பேராபத்து நடந்துச்சுன்னு இந்த ஊர் மக்கள் ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களோட ரெண்டு பசங்க காணா போனதுல இருந்தா இவங்க இப்படி ஆயிட்டாங்க. அவங்கள பத்தி எந்த ஒரு கவலையும் வேண்டாம், அவங்க நார்மலான ஒரு மனுஷங்கள் தான், நீங்க ஃபீல் பண்ணாம தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினவர் திடீர்னு நின்னு திரும்பி வந்து ஸ்ரீய பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு ஒரே சிரிப்பு. அன்னைக்கு நைட் இவங்க தூங்கும் போது ஸ்ரீ நல்லா தூங்கிறா, பட் பீமாவுக்கு தூக்கம் வரல, அப்படியே படுத்துட்டு இருக்க. அந்த சமயத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்ட உடனே அவன் எழுந்து ஹால்ல வந்து பாக்குறான். தரையிலேருந்து டொக்கு டொக்கும் சத்தம் வருதுங்க. அதை கேட்டுட்டு தரையில காது வச்சு கேட்கலான்ட்டு அப்படியே பொறுமையா நகர்ந்து போய் காது வச்சு கேட்கலான்னு போவான். பட் இன்னும் சத்தம் கேட்டவொடனே என்ன இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்ட்டு பாக்குறதுக்கு போவான். அதுக்குள்ள அவனை தாண்டி ஏதோ விருட்டுன்னு ஒரு காத்து போன மாதிரி இருக்கும். டக்குன்னு பாக்குறான், சைட்ல ஏதோ சத்தம் கேக்குது. சரின்னு அந்த வீடு மரத்தால செஞ்சிருக்கிறதுனால செவரு கூட மரப்பலகையில தான் இருக்கும், ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டை வழியா வெளியில பார்த்தா ஏதோ ஒரு உருவம் டக்குன்னு மூவ் ஆனோன்னு அவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. விளக்கு எடுத்துக்கிட்டு அந்த வீடு முழுக்க தேடி பாக்குறான். ஜன்னல் பட்டாரன் அடிக்குது. திரும்பவும் பயந்துகிட்டே அப்படியே நின்றுட்டு இருக்கும் போது கதவு படப்படப்படன்னு தட்ட, இவன் கதவு கிட்ட போயிட்டு திறக்கலாமா வேணாமான்னு அப்படியே பயந்துகிட்டு நிக்கிறான். ஒரு வழியா கதவையும் திறந்துடுறான். திறந்தா இவங்க காட்டுல பாத்தாங்க இல்லையா அந்த ப்ளூங்கிற பாட்டி, அந்த பாட்டி வந்து நிக்கிறாங்க. அவங்க இவங்கிட்ட எதுவுமே பேசாம உசு 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 நிக்கிட்டு இந்த சத்தத்தை கேட்டு ஸ்ரீயும் அந்த இடத்துக்கு வந்திருப்பா. அவ கிட்ட நேரம் நெருங்கி போய் அவ வயிற்றுல கை வச்சுட்டு ரொம்ப உசு உசுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் ஸ்ரீக்கு மூச்சே வரும். அடுத்த நாள் விடியுது. ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு டீச்சர் வேலைக்காக கிளம்பி இருக்காங்க. அந்த சமயத்துல ஹெட் மாஸ்டர் வந்து இவங்களை பிக்அப் பண்ண வந்திருக்காரு. அவர்கிட்ட நேத்து நடந்த அந்த பாட்டி வந்து வயிற்று தொட்ட விஷயத்த சொன்னோன்னு அவருக்கு அக்க பக்கம் சிரிச்சு, அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, எதுக்கும் பயப்படாதீங்க, வாங்க ஸ்கூலுக்கு போலாம் அப்படின்ட்டு கேஷுவலா எடுத்துக்கிட்டு இவங்களை ஸ்கூலுக்கு கூட்டு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க, ஆங்க் அண்ட் ஷானோன்ட்டு. ஆங்க் ஒரு டீச்சர், ஆங்க ஷானோங்கிறவன் நேத்து வழி சொன்னான் இல்லைங்களா, அவன் தான் இவங்களுக்குள்ள இன்ட்ரடியூஸ் ஆனோன்னு ஷானோ டக்குன்ட்டு நேத்து நீங்க வரும்போது ஊருக்குள்ள வரும்போது சரியா உங்களை வரவேற்கல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரேயர் மீட்டிங் மாதிரி குழந்தைகள் எல்லாம் கூப்பிடுறாங்க. இருக்கிறதே ஏழு குழந்தைங்க தான் வந்து நிக்கிறாங்க. வந்த உடனே இவங்களை பாத்துட்டு ஜோஷா அவங்களும் சிரிச்சுட்டு வெல்கம் பண்ணிட்டு எல்லாம் கிளாஸ்க்கு ஓடிடுதுங்க. ஸ்ரீ இந்த ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சரா வேலை செய்ய போறா. சோ அவளோட கிளாஸ்க்கு போயிட்டு அட்டெண்டன்ஸ் எல்லாம் எடுக்கிறா. அவ கிளாஸ்ல இருக்கிறது மூணே மூணு ஸ்டூடெண்ட்ஸ் தான். இன்னைக்கு நம்ம ஆரம்பத்துல இருந்து இங்கிலீஷ படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ல மை நேம் இஸ் அப்படின்னு எழுதுவா. எழுதி முடிச்சிட்டு திரும்பி ஸ்டூடெண்ட்ஸ பார்த்தா அங்க கொச்ச கொச்சன்னு இந்த இறந்து போன குழந்தைகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, உங்களோட ஆவிகள்லாம் வந்து நிக்கும், உங்களோட கண்ணுக்கு தெரியும். பயந்து போய் இவ்வளவு நின்றுட்டு அப்படியே அந்த குழந்தைகளை பார்க்கும் போது மை நேம் இஸ் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீன்னு ஒண்ணு ஒண்ணும் கத்திட்டு இருக்கும். அதை பார்த்தவர்களுக்கு ஒண்ணுமே புரியாது, அப்படியே கை காலெல்லாம் உதறிடும். ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் கைய ஏந்தனப்படி வச்சிருப்பான். அவங்க கிட்ட போனோன்ன அவன் ஏதோ கற்களால சில நூல்களை கட்டி அவகிட்ட கொடுக்கறான். அத கையில வாங்கினவ அப்படியே ஜன்னல் வழியா வெளியில பாக்குறான். அந்த சமயத்துல அந்த ப்ளூங்கிற அந்த பாட்டி இவளையா அடிச்சு பாத்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்தவ அந்த விண்ட்ஷீல்ட ஜன்னல்ல கட்டிட்டு இருப்பா. அந்த நேரத்துல பீமோ வந்து குழந்தைகள் மாதிரியே நடந்துக்கிற, சரி நான் ஊர் தலைவரோட வயலுக்கு போறேன், நீ தனியா இருந்துப்பல்ல, எந்த ஒரு பயமும் இல்ல அப்படின்னு கேட்ட உடனே, இன்னைக்கு காலையில ஸ்கூல்ல நான் நிறைய செத்து போன குழந்தைகளை பார்த்தேன் அப்படின்னு ஸ்ரீ சொன்னதை கேட்டுட்டு, இங்க பாரு நீ ஹெட் மாஸ்டர் சொன்னதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவனும் போயிடுறான். கொஞ்ச நேரத்துல திடீர்னு சத்தம் கேக்குது. என்ன சத்தம் போய் பார்த்தா ஸ்கிரீன் கிட்ட ஏதோ ஒரு நிழல், பே இவ்வளவு நெருங்கி போய் அந்த ஸ்கிரீனை விலக்கி பாக்குறான், அங்க ஒண்ணுமே இல்ல. நைட்டு பீமோ வீட்டுக்கு வந்த உடனே இவ சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஹெட் மாஸ்டர் சொன்ன மாதிரி கொஞ்சம் சாப்பாடை வெளியில எடுத்துட்டு போய் தூவி விட்டுட்டு பீமாக்கு வந்து சாப்பாடு போடும் போது, எனக்கு யாரோ நம்மள வாட்ச் பண்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு, யாரும் நம்மள வாட்ச் பண்ணல, நம்ம புதுசா இந்த ஊருக்கு வந்திருக்கோம் இல்லையா, நிறைய பேர் நம்மள பாப்பாங்க, அது நமக்கு ஒரு ஃபீல் மாதிரி இருக்கும், பழகிடுச்சுன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றான். மறுநாள் திரும்பவும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அந்த நேரத்துல பீமோ லெசன் நடத்துறது பாத்துக்கிட்டே பசங்க எல்லாம் விளையாடுவாங்க இல்லையா, அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கா. திரும்பவும் ஒரு பையன் வந்து இவளுக்கு நேத்து கொடுத்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் கொடுக்கறான். அந்த சமயத்துல பீமாவும் அங்க வந்துடுறான். ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு ஸ்ரீ சொன்னோன்னு பீமோ அந்த பையனை பார்த்துட்டு, உன் கையில என்ன கட்டிருக்க அப்படின்னு, இது ஒரு மந்திரிக்கு பத்து தாயத்து, இந்த தாயத்தை டீகோன் சார் கட்டி விட்டாரு, இதோட பேர் பேசல் பிரேஸ்லெட், எதுக்காக இதை கட்டிருக்கீங்க அப்படின்னு, இது இரும்பெல்லாம் இருக்கு, எட்ட ஆவிகள் ஆத்மாக்கள் எல்லாம் கிட்டக்கு வராது,
அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கையை நீட்டி அந்த காட்டுக்குள்ள ஒரு ப்ளூ பாட்டி இருப்பாங்க இல்லையா அவங்கள கை காட்டினோன்னு இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த சமயத்துல பார்த்தா வீலன்னு ஒரே சப்தம், என்ன ஏதுன்னு ஓடி போய் பார்த்தா பிரின்சிபல்ல இருந்து எல்லாரும் ஓடுறாங்க. ஒரு கிளாஸ்ல சீலிங்ல ஓட்ட போட்டு ஒரு பொண்ணோட கால் மட்டும் தெரியுதுங்க. அதை பார்த்துட்டு மியாங் கீழே இறங்கி வா கீழே இறங்கி வா அப்படின்னு பிரின்சிபல் கத்த விருட்டுன்னு மியாங்க யாரும் இழுத்துட்டு போன மாதிரி அவளோட காலெல்லாம் பிளட்டா இருக்கு. அதை பார்த்த உடனே பிரின்சிபல் டேபிள் சேர் எல்லாத்தையும் எடுத்து போட்டு மீமோ நீ மேல ஏறி என்னன்னு பாரு அப்படின்னு சொன்னோன்னு அவனு மேல ஏறி என்னன்னு பாக்குறான். அந்த இடமே ஒரே குப்பையா இருக்கு, எலிகளா சித்து கிடக்கு. சுத்தி முத்தி பார்த்துட்டு மியாங் எங்க இருக்க வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவனுக்கு பின்னாடி ஏதோ படப்பட படன்னு ஓட திரும்பி பார்த்துட்டு அப்படியே பொறுமையா மியாங் மியாங்னு கூப்பிட்டு இருப்பான். அந்த சமயத்துல ஒரு எலி அவனை கிராஸ் பண்ணி போனோன்னே எலியா அப்படின்ட்டு திரும்பவும் திரும்பி பாப்பான் பாருங்க. அந்த பொண்ணு அப்படியே ஊர்ந்து இவன் கிட்டக்கு வரும், அதுவும் பேய் ரூபத்துல இருக்கும். அதை பார்த்த உடனே கீழே வந்துடுறான் பீமோ. அப்ப படப்பட படன்னு சீலிங்ல ஏதோ ஓட மேல மியாங் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஸ்ரீயோட குரல் வீச்சின் கத்த ஸ்ரீ அப்படின்ட்டு பீமோ அந்த இடத்த விட்டு இறங்கி ஸ்ரீ கிட்ட ஓடுனா ஸ்ரீ ஒரு கிளாஸ் ரூம்ல நிக்கிறா. அப்ப நிறைய பசங்க பேய் பிடிச்ச பசங்க அப்படியே அவளை நெருங்கி வருது. அதுல மியாங் முன்னாடி நின்னுட்டு இருக்கா, கிட்டக்கு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணு சாக்ரிஃபைஸ் பண்ணு சாக்ரிஃபைஸ் பண்ணுன்னு கையை நீட்டிக்கிட்டு நெருங்கி வந்துட்டே இருக்குது. அந்த சமயத்துல அது கிட்டக்க வர இவங்க எல்லாம் வெளியில நின்னுட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. கதவு தானா தாப்பால் போட்டு இருக்குங்க. ஸ்ரீக்கு மயக்கம் போட்டு கீழே விழுக அதே சமயத்துல மியாங்கும் கீழே விழுந்துடுறா. இனிகா கதவு திறந்துட்டு எல்லாரும் உள்ள வந்து பார்த்தா ரெண்டு பேரும் மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. ஸ்ரீய பீமா தூக்கி என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு எழுப்பி எழுப்பி பாக்குறான். அவ எழுந்தவளோ எனக்கு வயிறெல்லாம் ஏதோ பண்ணுது, எனக்கு வயிறு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்ப மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அடுத்து இவங்க வீட்டுல காட்டுறாங்க. வீட்டுல அவளை படுக்க வச்சுட்டு இவன் தான் எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, என்ன சத்தம் அப்படின்ட்டு எழுந்து இவ உட்காந்து பாக்குறான். அந்த சமயத்துல அந்த பறக்குற தலை இருக்கு இல்லைங்களா, அது பறந்த இவ கிட்டக்கு வருது. அதுக்கு ஹார்ட்ல இருந்து குடல் வரைக்கும் அப்படியே தொங்குதுங்க. அதுல நெருப்பு மாதிரி அப்பப்ப வெளிச்சு வந்துகிட்டே இருக்கு. அதை பார்த்துட்டு ஸ்ரீ பயங்கரமா கத்த இந்த பக்கம் ரூம்ல இருந்து பீமோ டக்குன்னு விளக்கு எடுத்துட்டு ஓடுறான். என்னன்னு பார்த்தா அப்பதான் அவ தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. எழுந்தவ அலறி அடிச்சுட்டு இப்ப அந்த பறக்குற தலையை பார்த்த அது என் கிட்டக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே பயப்படாத பயப்படாத எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோட அவளும் பயந்து அவனை கட்டி அணைச்சுக்கிறான். அடுத்த சீன்ல பார்த்தா விடிஞ்சும் போயிடுதுங்க. தானே இவ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கா, உனக்கு உடம்பு நல்லா இருக்கா, ஏன் ஸ்கூலுக்கு கிளம்புற அப்படின்னு கேட்ட உடனே இல்ல இல்ல நான் வீட்டுல இருந்து என்ன பண்ண போறேன் ஸ்கூலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ தலைவாரிட்டு இருக்கா. அந்த சமயத்துல யாரோ கதவு தட்டுறாங்க. யாருன்னு போய் பார்த்தா ஹெட்மாஸ்டரும் அந்த ஸ்கூலுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான் இல்லைங்களா அவனும் வெளியில வந்து நின்றுட்டு இருக்காங்க. என்ன சார் அப்படின்னு கேட்ட உடனே இன்னைக்கு ஸ்கூல் கிடையாது, நேத்து மியாங் பண்ணதுல மத்த பசங்க எல்லாம் பயந்துகிட்டு ஸ்கூலுக்கு வரல, நீங்க வீட்லயே ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவன் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றான். இந்த தலை பறந்து வந்துச்சு இல்லையா அதை சொன்ன உடனே பக்கத்துல இருந்த அசிஸ்டன்ட்டோ அது குயாங் அப்படின்னு சொன்ன உடனே ஹெட்மாஸ்டர் அவனை பார்த்து முறைக்கிறாரு. சரி அவன் தான் சொல்லிட்டானே வேற என்ன பண்றது, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் போய் கிராம தலைவர் பாக்குறேன், உங்களுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன், நீங்க அவர்கிட்ட வந்து பேசுங்க, அவர் இதுக்கான வழியெல்லாம் சொல்லுவாரு, இன்னைக்கு ஆப்டர்நூன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அடுத்து இவங்க கிராம தலைவரோட வீட்டுக்கு போறாங்க. அவங்க அவங்களோட ஒய்ஃப் வெளில உட்காந்துட்டு இருக்காங்க குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு. தலைவர் இருக்காரா அப்படின்னு கேட்க அவரு மீனாவோட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. மீனான்றது இந்த ஊர்ல இருக்கிற ஷாமன். இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச உடனே மீனா நம்ம ஹீரோயினோட கையை தொட்டு பாக்குறா. அந்த சமயத்துல நீ பிரெக்னண்டா இருக்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஊரோட செக்ரட்டரி இருக்கான் இல்லைங்களா அவன் ஐயோ இது தெரியாம போச்சே, இது தெரியாம பிரச்சனைய விலை கொடுத்து வாங்கிட்டேனே, இது தெரிஞ்சிருந்தா நான் இங்க இவங்களை கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே மீனா டக்குன்னு நீ சும்மா இரு, இது ஒரு நல்ல விஷயம் தானே, குயாங் சும்மா இருக்காது அது இருக்காது, நீ எதுக்கு பயமுத்துற, நான் இருக்கேன் உன்னை பாதுகாக்கிறதுக்கு நான் இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணவ. ஆனா ஒரு விஷயம், உன் வயிற்றுல வளர்ற அந்த குழந்தையோட கரு இருக்கு இல்லையா அதை நீ பலி கொடுத்தினா இந்த ஊரோட சாபம் போகும்னு இந்த ஊர் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் அதெல்லாம் நடக்க விட மாட்டேன், உன்னை நான் காப்பாத்துறேன், கொஞ்சம் வெத்தலை எடுத்து செக்ரட்டரி கிட்ட கொடுத்து இத உப்பு போட்டு வேகவை அப்படின்னு சொன்ன உடனே அவனு அந்த வெத்தலை எடுத்துட்டு போய் வேக வைக்க போயிடுறா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு மயக்கம் அந்த மாதிரி ஃப்ரண்ட்ல அப்படியே கவுறா, முடியெல்லாம் விரிச்சு போட்டு கிடக்குது, திடீர்னு நிமிடுறா பாருங்க அப்படியே பேய் ரூபத்துல கண்ணங்கரேன்னு இருப்பா, சாமி வந்த மாதிரி இப்படி நெளிரா அப்படி நெளிரா தலைகில வளையிறா. அதை பார்த்த உடனே டக்குன்னு மீனா கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கரமான மந்திரம் எல்லாம் போட்டு அவளை கட்டுப்படுத்த பாக்குறா. அந்த சமயத்துல வெளியில காட்டுறாங்க அப்படியே வானம் மேகங்களோட ஊரே இருளாயிடுது. வெளியில இருந்த ஊர் தலைவரோட மனைவியோ பயப்படுறா. அடுத்து வீட்டுக்குள்ள காட்டுறாங்க, ஏதோ மந்திரத்தை சொல்ல ஒரு வழியா அவளை கட்டுப்படுத்திடுறாங்க. அதுக்குள்ள செக்ரட்டரியும் வெத்தலை சூப்பை எடுத்துட்டு வர அதை சூடு இருக்குதுன்னு தொட்டு பார்த்துட்டு ஸ்ட்ரீக் அதை கொடுக்க சொல்ல பீமாவும் அதை கொடுக்கறான். கொடுத்த உடனே அவன் நார்மல் ஆயிடுறா, பட் அவளுக்கு டயர்ட் இருக்கிறதுனால அதே வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த சமயத்துல அந்த செக்ரட்டரி இருக்கான் இல்லைங்களா அவன் இது தலைக்கு மீறி போகுது, இவங்க வேற ஊருக்காரவங்க இல்லையா, வேற ஊர்ல இருந்து வந்ததுனால இவங்க கர்ப்பமா இருக்காங்க, முன்னாடி
ஜீனிய காப்பாத்துறாங்க போல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஹெட் மாஸ்டர் பேச மாறிடா அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நீ இங்கே ரெஸ்ட் எடுக்க போறியா வீட்டுக்கு போறியா அப்படின்னு தலைவரோட ஒய்ஃப் கேட்ட உடனே நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னோட ஹஸ்பண்ட் எங்க அப்படின்ட்டு அந்த ஸ்கூலை மெயின்டைன் பண்ணுவான் இல்லையா அவங்கிட்ட கேட்ட உடனே அவரு தம்பிநாயக் வீட்டுக்கு போயிருக்காரு, அதாவது அந்த காட்டுல தாத்தா இருக்காரு இல்லையா அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பக்கம் காட்டுறாங்க. அவங்க வீட்டுல போய் செக் பண்ணி பாக்குறாங்க, யாருமே இல்லைங்க வீட்டுல, ஏதோ ஒரு செத்த அனிமலோட எலும்பு கூடு மட்டும் கிடக்குது. இவங்க காட்டுக்குள்ள வேற எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்கள தேடணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஊருக்குள்ள தேட போக இந்த பக்கம் காட்டுறாங்க. ஸ்ரீய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அந்த சமயத்துல டைகனும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவங்க கிட்ட உங்ககிட்ட பிரேஸ்லெட் இருக்கா என்னோட வைஃபுக்கு வேணும் அப்படின்னு கேட்ட உடனே இல்ல என்கிட்ட பிரேஸ்லெட் தான் கிடையாது எல்லாத்தையும் பசங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி உன்னோட இடுப்புல என்ன வச்சிருக்க அப்படின்னு ஹெட் மாஸ்டர் கேட்ட உடனே இது குயாங்கோட தலைமுடி, என்னோட குழந்தை என்னோட மனைவி ரெண்டு பேரும் இறந்து போய் கிடந்தாங்க இல்லையா அந்த பெட்ல குயாங்கோட தலைமுடி கிடந்துச்சு, அதை நான் எடுத்து சேகரிச்சு வச்சிருக்கேன். எதுக்குன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அது குயாங் எங்க இருக்குன்னு என்னை வழிநடத்தி கூட்டிட்டு போகும், அதை நான் முடிக்காம விட மாட்டேன். யார் இந்த கொல்லாமட்டேன் முடியாம எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ முதல்ல துப்பட்டாவை எங்க எடுத்த அங்க கூட்டிட்டு போன சொன்னோன்னு அங்க கூட்டிட்டு போனோன்னு மீனா
ஏதோ மந்திரம்லாம் போட்டு பாக்குறா, ஒண்ணுமே புலப்படல. டக்குன்னு ஏதோ ஒரு சட்டியில நெருப்பு கொளுத்தி அப்படியே வச்சுக்கிட்டு மந்திரம் மாதிரி பண்ணி வீமு கிட்ட குடுக்கறா. இவங்க எல்லாரும் அந்த இடத்துல ஆடியன்ஸ் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹெட் மாஸ்டர் பாருங்களேன், புள்ள தின்னுட்டு இருக்காரு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வீமு கையில இருக்கிற அந்த மண் சட்டில இருந்து ஏதோ ஒரு புகை வர, அது ஒரு டைரக்ஷன் நோக்கி போனோன்னு, இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கா, இதை ஃபாலோ பண்ணிட்டு போனா கண்டிப்பா உன் முன்னாடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காடு முழுக்க தேடலாம். ஆனா அதுக்கு ஊரோட உதவி வேணும், ஊர்ல இருக்கவங்க எல்லாம் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னு ஹெட் மாஸ்டரும் ஊர்ல இருக்கவங்க யாரும் வர்றதுக்கு தயாரா இல்ல, எல்லாம் பயந்து போயிருக்காங்க, நம்ம தான் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் காட்டுக்குள்ள தேடிட்டு போறாங்க. சில பேரோட ஹெல்ப்போட அதுக்குள்ள இருட்டியும் போயிடுது, காடு முழுக்க தேடி பாக்குறாங்க. திடீர்னு ஒரு இடத்துல மீனா ஷுன்னு எல்லாரையும் அமைதிப்படுத்திட்டு ஏதோ கையை தூக்கி மந்திரம் போடுறான். அந்த நேரத்துல பீமா கையில இருக்கிற அந்த பாட்டு உடஞ்சு கீழே கொட்டிடுது. இந்த சமயத்துல அந்த நெருப்புருந்திய அந்த குயாங்கோட மண்டை டக்குன்னு பறந்து போக, மீனா இது தம்பி நாயோட குயாங் தான், அந்த குயாங் எங்கெல்லாம் பறக்குதோ அதை ஃபாலோ பண்ணா ஸ்ரீய கண்டுபிடிச்சிடலாம்னு எல்லாரும் தேடுறாங்க. அந்த குயாங் எங்க பறக்குதுன்னு தேடிட்டு போகும்போது நம்ம பீமாவோட கண்ணுக்கு மட்டும் சைட்ல போற மாதிரி இருக்கு. டக்குன்னு அவன் அந்த குரூப்ல இருந்து விலகி தனியா போய் அவளை தேடிட்டு இருப்பான். இந்த சமயத்துல ஸ்ரீயையும் பாத்துறாங்க, அவ ஒரு மரத்துக்கிட்ட மயக்கம் போட்ட நிலைமையில அப்படியே சாஞ்சிட்டு இருக்கா. அதுக்குள்ள இந்த சைடு இருக்கவங்க ஐயோ பீமாவை காணும் அப்படின்னு பீமாவை தேடுங்க அப்படின்னு மீனா சொன்னோன்னு காடு முழுக்க தேடிட்டு போறாங்க. அப்போ நான் இங்க இருக்கேன், நான் இங்க இருக்கேன்னு பீமா கத்த எல்லாரும் அவங்க கிட்ட போயிடுறாங்க. அவங்க போய் பார்த்தோன்னே இவன் மயக்கம் போட்டு கிடந்தோன்னு, சரி உன்னோட பொண்டாட்டி நல்லா இல்ல, அவளுக்கு ரெஸ்ட் வேணும், என்னோட வீடு இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவளை தூக்கிட்டு அவளோட வீட்டுக்குள்ள போயிடுறா. நீங்க விடாம அந்த குயாங்க எங்க இருக்குன்னு தேடுங்க அப்படின்னு எல்லாரையும் வெளியில அனுப்பிச்சு விட்டுறா. பிற வெளியில காவலுக்கும் நிக்க வைக்கிறா. மீனா என்னென்னமோ மந்திரம் போட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவளோட மந்திர சக்தி மூலியமா கண்டுபிடிக்கிறா. அந்த காட்டுக்குள்ள இருந்து அந்த பாட்டி குயாங்க இருக்கு இல்லையா, அது இவளோட வயித்து தொட்டிருக்கும் இல்லையா. அந்த சமயத்துல பிளாக் மேஜிக் மாதிரி ஏதோ ஒண்ணுதான் இவளோட வயித்துக்குள்ள அனுப்பியிருக்கும். அதை மீனாவும் கண்டுபிடிச்சிட்டு பயங்கரமான மந்திரம் எல்லாம் போட்டு அவ வயிற்றுல இருக்க அந்த கெடுதலை எடுத்துடுறான். எடுத்து கையாலே அப்படியே நசுக்கி சாம்பலாக்கி அது தூளா கொட்டுதுங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, ஊர் மக்கள்லாம் தேடி போனவங்க அந்த தாத்தா பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீட கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்களும் ஏதோ ஒரு பூஜையில உட்காந்துட்டு இருக்கும் போது நிறுத்துங்க, மந்திரத்தை நிறுத்துங்க, உங்களோட மாந்திரிகத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எதுவுமே கேட்கல, அப்படியே மந்திரம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. எல்லாரும் நெருங்கி போய் அவங்கள தாக்கலான்னு பாக்கும் போது ஏதோ ஒரு தடுப்பு சோறு மாதிரி அவங்க கிட்ட நெருங்க விடாம இருக்குது. ஸ்ரீக்கு என்ன மந்திரம் போட்ட, அவளை ஏன் இப்படி பாடுபடுத்துற அப்படின்னு கேட்ட உடனே, யாரு சொன்னது அவளை நான் பாடுபடுத்துறேன்னு, அவளை நான் காப்பாத்திட்டு இருக்கேன், உண்மை என்னன்னா இந்த ஊரை கெடுக்க நினைக்கிறதே மீனாதான், நீங்க எல்லாரும் எங்களை நம்பாம ஊரை விட்டு ஒதுக்கி வச்சீங்க, பட் அவதான் கெட்டவ, அவளோட சக்தியை வளர்த்துக்கிறதுக்கு தான் ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பழி வாங்குறா, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கொண்டு குவிக்கிறா, நீங்க போய் பாருங்க இப்ப ஸ்ரீக்கு என்ன நடக்குதுன்னு போய் பாருங்க, அவ வயிற்றுல இருக்கிற கருவாவ பலியாக்கிக்க போறா, அதுக்கப்புறம் ஸ்ரீயையும் கொண்டுடுவா, அது மூலியமா அவளுக்கு அபார சக்தி கிடைக்கும், போய் அதை முடிஞ்சா தடுங்க அப்படிங்கிற மரணமான ட்விஸ்ட தம்பினை சொன்ன உடனே எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுது. அந்த பாட்டியோட தலை அவங்க உடம்புல இருந்து தனியா பிரிஞ்சு வரும் பாருங்க, அப்படியே ஹார்ட் குடலி எல்லாம் தொங்குது. அந்த தாத்தா அந்த பாட்டியோட உடம்பு புடிச்சுக்கிறாரு. அந்த தலை மட்டும் இவங்ககிட்ட காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு பறந்து போகுது. அதே சமயத்துல மீனாவோட வீட்டுல காட்டுறாங்க, அங்க வெளியில காவலுக்கு நின்னது ஸ்கூலோட செக்ரட்டரியும் ஸ்கூல மெயின்டைன் பண்றவனும் தான். அவங்க ரெண்டு பேரும் இவனை பார்த்த உடனே, நீந்தான் அந்த பாட்டி தாத்தா கிட்ட ஸ்ரீய கொண்டுட்டு போயிட்ட, நீதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி தாக்க வர, டே லூசுங்களா, உண்மையான கெட்ட குயாங் யாருன்னா அது மீனா தாண்டா, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க ஓட்ட வழியா உள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ரீ ஒரு கட்டையில படுத்துக்கிட்டு அப்படியே முனவிக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல மீனா என்ன பண்றா அப்படின்ட்டு ஸ்கூல் செக்ரட்டரி பாத்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா மீனா டக்குன்னு வெளியில வந்து உள்ள என்ன பாத்துட்டு இருக்கா அப்படின்னு ஏதோ ஒரு ஷார்ப்பான கத்தியால செக்ரட்டரியோட கழுத்திலே குத்திடுறா. அவன் அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்க இந்த பக்கம் கியாங்கோ, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு எனக்கு நல்லா தெரியும், பாத்தியா என் கையில என்ன இருக்குன்னு, உன்னோட முடி, நீ என் குழந்தையும் என் ஒய்ஃபையும் கொல்லும் போதே உன்னோட முடிய நான் எடுத்து வச்சுக்கிட்டேன், நீ எப்ப மந்திரம் போடுவேன் நான் காத்துட்டு இருந்தேன், இது ஒண்ணுதுதான் எனக்கு தெரியாது, பட் இது எனக்கு உன்கிட்ட வர்றதுக்கான வழிய காமிச்சு, ஏன்னா நீ இப்ப குயாங்க மாறி இருக்க இல்லையா அப்படின்னு சொன்னோன்னா அவளும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டியா, எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்க கத்தி எடுத்துட்டு வந்து ஒரே நேரத்துல ஸ்கூல மெயின்டைன் பண்ணுவான் இல்லைங்களா அவனையும் டியாங்கையும் குட்டிடுறா. அதுல டியாங்கு பயங்கரமான காயம், அவ்வளவுதான், திரும்பி உள்ள போய் இனிமே உன்னை யாரும் காப்பாத்த முடியாது, நான் உன்னோட கருவை பலி வாங்க போறேன், அதுக்கப்புறம் உன்ன பலி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான மந்திரம் போட்டுட்டு இருக்கா. அந்த சமயத்துல ப்ளூ பாட்டியோட தலை பறந்து வந்து மீனாவோட பூஜையை தடுத்துருது. அவன் நிலத்துற மாதிரி கீழே விழ விளக்கு தெரியாதனமா விழுந்து உடஞ்சி அந்த இடமே பத்திக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்த விட்டு மீனாவை அந்த பாட்டியோட தலை விரட்டி அடிக்க அவளும் ஓடிடுறா. ஸ்ரீயோ எந்திரிக்க முடியாம அலறிக்கிட்டு அதே இடத்துல படுத்துட்டு இருக்கா. பீமாவும் அந்த இடத்துக்கு டூ வீலர் எடுத்துட்டு வந்து பாக்குறான், வீடு குழந்து விட்டு எரியுது, ஸ்ரீ சீன்னு சொல்லிட்டு அதே இடத்துல கத்தி கதறிட்டு இருக்கான். டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்து
குத்துயிருமா கொலையுமா விழுகிறான். உன்னை பார்த்த அந்த துரோகி நீ தானடா மீனா கிட்ட கொண்டுட்டு வந்த, மீனா தானே குயாங்க அப்படின்னு கேட்ட உடனே, நான் இல்ல நான் இல்லன்னு அவனால பேச முடியாம தவிச்சிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஸ்ரீ பீமான் கூப்பிட்ட உடனே அவகிட்ட ஓடி போய் என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். அதுக்குள்ள டியாங் வந்து, நீ அவகிட்ட கேட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, டைம் வேஸ்ட் பண்ணாத, இந்தா இந்த முடிய வச்சுக்கோ, அது மீனா கிட்ட உன்னை கொண்டுட்டு போகும். மீனா இப்ப சக்தி படைச்சவளா, தன்னோட தலைய பறக்க விட்டு ஒரு குயாங்க மாறி இருப்பா, அவளோட உடம்பு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அவ வர்றதுக்குள்ள அவளோட உடம்பு எரிச்சிரு அப்படின்னு சொன்ன உடனே அவ உடம்பு தேடி போயிட்டு இருக்கான். ஃபைனலா அவளோட உடம்பு நிறைய சவப்பெட்டிகள்லாம் இருக்குங்க, அதுக்கு பக்கத்துல இருக்கு. அதை பார்த்த உடனே டக்குன்னு அதை இழுத்துட்டு வரதுக்கு ட்ரை பண்றான். அந்த சவப்பெட்டிகள்லாம் அப்படியே ஓபன் ஆகி அதுக்குள்ளேந்து சுவாமி மாதிரி எல்லா புணமும் வெளியில வந்து இவனை தாக்க இவன் அதுங்கள்ட்ட போராடி மீனாவோட உடம்பு மட்டும் இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அதுங்களோ மீனாவோட காலை புடிச்சிட்டு விடவே இல்ல, கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்து கையால தூக்கி மீனாவோட உடம்பு நெருப்புக்குள்ள போட்டுறான். அது கொழுந்துகிட்டு எரியறத பார்த்து மீனாவோட குயாங்க, அதாவது தலை மட்டும் பறந்து வரும் பாருங்க, இவனை வந்து பயங்கரமா தாக்குது. அந்த சமயத்துல அந்த பாட்டி ப்ளூவோட தலை வந்து மீனாவை தாக்க அதுக்கு கோவம் வந்து வெறி புடிச்சு கத்துது. பாட்டியோட தலைய ஒரே அடிதான், அது பறந்து போய் ஃபுட்பால் மாதிரி கீழே விழுந்துருது. திரும்ப மீனாவை தாக்குறதுக்கு அது தலை வரும் பாருங்க, அதோட பவர் எல்லாம் இழந்து தரையில கீழே தொப்புன்னு விழ டக்குனு விடாத இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கோ, கல் எடுத்து அதோட ஹார்ட்ட நசுக்கு, அது இதயத்தை நசுக்கு அப்படின்னு சொல்ல சொல்ல இவனும் கல் எடுத்து எப்படி நசுக்குதுன்னு தெரியாம அப்படியே உட்காந்துக்கிட்டு பயந்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அவனுக்கே வெறி புடிச்சு மீனாவோட ஹார்ட்ட நசுக்கு நசுக்குன்னு நசுக்க அதுல இருந்து ரத்தமா அவன் மூஞ்சில பீச்சு அடிக்குது. விடாம அதை நசுக்கி செதைச்சுக்கிட்டே இருக்கான். அந்த சமயத்துல ஸ்ரீ அவன் பக்கத்துல வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்க, அடுத்த சீன்ல 6 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. இவனும் ஸ்கூல்ல நல்லபடியா பாடம் நடத்திட்டு லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜன்னல் வழியா வெளியில பாக்குறா, அந்த காட்டுல இருக்காங்க இல்லையா பாட்டி தாத்தா இவளையே பாதுகாத்துட்டு இருக்காங்க, உண்மை அவங்க ரெண்டு பேரும் எப்பயுமே பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்லி வாய் மூடல. அதுக்குள்ள ஹெட் மாஸ்டர் வந்து அந்த தாத்தாவும் பாட்டியும் காலையில இறந்து போயிட்டாங்களாம் அப்படிங்கிற துக்க செய்திய சொல்றாரு. இவங்களும் திரும்பி டக்குன்னு ஜன்னல் வழியா பாக்குறாங்க, அந்த இடத்துல பாட்டி தாத்தா இல்லங்க. அப்புறம் கொஞ்சம் டைட்டில் போட்டு திரும்பவும் ஒரு சீனை காட்டுறாங்க. காட்டுக்குள்ள ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு மாந்திரிகம் பண்ணிட்டு இருக்கா, பயங்கரமான பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்கும் போது அவளுக்கு முன்னாடி ஒரு மூட்டை மாதிரி இருக்கு, அதை ஓபன் பண்றா. அதுல இறந்து போன மீனாவோட தலை மட்டும் இருக்கு, அதோட கண்ணை டக்குன்னு ஓபன் பண்ண இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. Thank you for your valuable time and support.